எம்மை அழிப்பதற்கு எதிரிகள் தேவையில்லை, நாமே நம்முடைய கரங்களே போதும். இவரை பற்றி அவர், அவரை பற்றி இவர், அவர் அந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கம், இவர்களுடைய மானத்தை பற்றி அவர்கள் பேசுவார்கள், அவர்களுடைய மானத்தை பற்றி இவர்கள் பேசுவார்கள். இப்படி பேசி 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 சமூகத்தை தலைகுனிய வைக்க எல்லோரும் தயார் இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு மூத்த பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், உங்கள் சமூகத்துடைய இழிவு என்ன தெரியுமா? சோசியல் மீடியாக்களில் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டால் அதை அப்படியே பரப்பி விடுவதுதான், எல்லோரும் அவரை பற்றி பேசுவதுதான். இதையெல்லாம் உரைகளில் கேட்கும் போது என் சமூகமா அப்படி என்ற நினைவு வரும், ஆனால் வாழ்வில் அனுபவித்த போதுதான் தெரிந்தது, ஆம் என் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது என்று. இதுவரை எந்த மார்க்க மேடைகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பேசியதற்கு நான் பயன்படுத்தியதில்லை, ஆனால் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிகிறேன். 23 வயது இருக்கும் எனக்கு இந்த அழைப்பு பணியில் நுழையும் போது, சிறிய பிள்ளை ஒரு அரபி ஆடையை அணிந்து கொண்டு மக்களுக்கு என்னால் முடிந்த செய்திகளை எடுத்துரைப்பதற்காக களங்களை எதிர்பார்த்து இறைவனின் உதவி எதிர்பார்த்த காலம். கிடைக்கும் இடமெல்லாம் ஊர்களில் எல்லாம் மார்க்க பிரச்சாரத்திற்காக செல்வேன். எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் தாழ்த்தியதில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட மேடைக்காகவும் எதையும் நான் கூறியதில்லை, பயன்படுத்தியதில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்த அழைப்பு பணியில் 2 ஆண்டுகள் என் வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில தாமதம். அந்த 2 ஆண்டுகளில் என்னை குறித்து பேசப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தால் போதும் என் சமூகத்துடைய நிலைமை என்னால் உணர முடிகிறது. எதிலும் விமர்சனம், எதற்காகவும் விமர்சனம். அவர் என்ன மொபைல் வைத்திருக்கிறார், என்ன ஆடை அணிகிறார், எந்த ஆடை எப்படி அணிகிறார், வியாபாரத்தில் என்ன செய்கிறார், தனிப்பட்ட வாழ்வில் என்ன செய்கிறார், 2 வருடம் ஏன் அவர் இல்லை, அவருடைய குடும்ப வாழ்வில் என்ன பிரச்சனை, அவருடைய சொந்த வாழ்வில் என்ன பிரச்சனை, என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவலை வருகிறது, இந்த சமூகத்திற்காகவா நான் உழைத்தேன் என்று. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை, இது போன்று எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நம்மால், நம்முடைய நாவுகளால். மனம் வலிக்கிறது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு சென்ற நிலையையும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையையும் பார்க்கும்போது ஒரு நிகழ்வை சொல்கிறேன் அதற்கு முன்னால் இது போன்ற விமர்சனங்கள் யாரால் பேசப்பட்டதோ, என் தனிப்பட்ட வாழ்வை பற்றி, என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு இதுவரை அதிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அதிலே மூழ்கி அதில் பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு பிறருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுக்கு மன்னிப்பு தான் என் புறத்திலிருந்து என்னால் செய்ய முடிகின்ற ஒன்று. நான் மன்னிச்சுட்டு தான் சொல்றேன், மன்னிச்சிடறேன். ஆனால் தயவு செய்து சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு கரம் கொடுங்கள், அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. எந்த விமர்சனம் வந்தாலும் அதில் தெளிவு பெறாமல் பிறருக்கு எடுத்து வைக்காதீர்கள். அழகா சொல்லணும்னா தப்பா எடுத்துக்காதீங்க, ஏஆர் ரஹ்மானை பத்தி பேசினா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவோம். மியூசிக் போறாரு ஏஆர் ரஹ்மான் முஸ்லீமானு கேட்போம், முடியா இல்லையா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை கேட்போம். விலகிறவங்க இருக்கிறாங்களா? யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, மியூசிக் போறாரு முஸ்லீமா அவரெல்லாம். நான் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை கேட்காதவங்க அங்கே உண்டா? உங்க குடும்பத்தில் உண்டா? ஒரு முஸ்லீம் சினிமால நடிச்சா தப்பு, ஆனா ஒரு முஸ்லீம் வீட்டில் சினிமா ஓடுனா தப்பு இல்லை, உண்மைதானே? என்ன சகோதரிகளே,
நாடகத்தில் ஒரு முஸ்லீம் பெண் ஹிஜாபோடு நடிச்சா தப்பு, அதே நாடகத்தில் நம்ம வீட்டில் பார்த்தா தப்பு இல்லையே. நம்ம பிறருக்கு தானே தீர்ப்பளிப்போம், நமக்கு தீர்ப்பளிக்க இல்லையே. அழகா புரிய வைக்கணும், இதான் முடியனால நல்லா பாதுகாப்பாடாக. நம்மை முடிவெடுப்பது நம் குணம். தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், ஒரு பெண் தொழுகிறாள், இரவு வணக்கத்தை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், தான தர்மங்களை அள்ளி வழங்குகிறாள், ஆனால் அந்த பெண்ணால் அண்டை வீட்டால் நோவினை செய்யப்படுகிறான். ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையைத்தான் தொழுகிறாள், தன்னால் முடிந்த தான தர்மத்தை செய்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை. தூதர் சொன்னார்கள், தொழுகையை நிறைவேற்றி கொண்டு இரவு வணக்கத்தை செய்து கொண்டு அண்டை வீட்டாருக்கு நோவினை தரக்கூடிய அந்த பெண் நரகத்தின் பெண். தன்னால் முடிந்த வணக்கத்தை செய்து கொண்டு தன்னால் யாருக்கும் சிரமம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த பெண் எங்க போகக்கூடிய பெண் சொல்லுங்க? சொர்க்கம் போகக்கூடிய பெண்.